அம்பலாங்கொடை கந்த மாவத்தை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தம்மிக்க நிரோஷன் உயிரிழந்துள்ளார். நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அடையாளம் தெரியாத தரப்பினர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2002 காலப்பகுதியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கை அணியில் தம்மிக்க நிரோசன் விளையாடியிருந்தார். 41 வயதான அவர் தமது வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த பொழுது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்திய தரப்பினர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு முகத்துவாரம் அலுக்மாவத்தை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் போது சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோ 76 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் முகத்துவாரம் அலுக்மாவத்தை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவராவார். விமானப்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சியில் மணல் ஏற்றியவாறு நிறுத்தாது பயணித்த டிப்பர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. குடுமுருட்டி பகுதியிலிருந்து அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றியவாறு பூநகரை நோக்கி டிப்பர் வாகனம் பயணிப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த டிப்பர் வாகனத்தை மறித்து சோதனையிட போலீசார் முயன்ற நிலையில் டிப்பர் வாகனம் நிறுத்தாமல் பயணித்த நிலையில் குடமுருட்டி பகுதியில் வைத்து போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சாரதிக்கு உதவியாக பயணித்த நபர் காயமடைந்த நிலையில் அவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹொரவபுத்தானை மொரவவ பிரதேசத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த 4 போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதையல் தோண்ட பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களுடன் சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைதானவர்களில் ஒருவர் அம்பலங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஏனைய மூவரும் ஹொரவபுத்தானை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.